ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஸ்ட்ராபெரி சீஸ் கேக் எப்படி ஈஸியாக நம்ம வீட்லேயே டேஸ்டியாக பண்ணலாங்கிறத பார்க்கலாம். சீஸ் கேக் பண்ணுறதுக்கு எப்போவுமே ஒரு பேஸ் நம்ம ரெடி பண்ணோம். இது வந்து பிஸ்கெட் லேயர். ஸோ பிஸ்கெட் வந்து எப்போவுமே ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்காதீங்க. கொஞ்சம் அதாவது நியூட்ரி சாய்ஸ், மேரி பிஸ்கெட்ஸ் இதெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி பிஸ்கெட் எடுத்துக்கோங்க. நான் வந்து ஒரு 25 பிஸ்கெட் எடுத்துருக்கிறேன். அதை வந்து இந்த மாதிரி கையிலையும் பவுடர் பண்ணிக்கலாம், இல்லைனா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைன் பவுடராக பண்ணிக்கோங்க. இப்போது பிஸ்கெட் எல்லாத்தையுமே பவுடர் பண்ணியாச்சு. அதை வந்து ஒரு க்ளீன் பவுலில் போட்டுக்கோங்க. ஒரு 50 கிராம் பட்டர் வந்து நான் மெல்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதையும் வந்து இதில் நான் சேர்த்துக்கிறேன். பட்டர் போட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பிஸ்கெட் ஃபுல்லாகவுமே வந்து பட்டரில் கலந்துடணும். ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஸ்ப்ரிங் ஃபார்ம் பேன் எடுத்துருக்கிறேன். இந்த மாதிரி சைடில் வந்து உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு இருக்கும். ஸோ இதுதான் எடுக்கணும்னு இல்லை, நீங்கள் நார்மல் பேன் எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு கிளிங் கிராப்பில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அதில் இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும், ஃபுல் எல்லாமே லேயர் செட் பண்ணதுக்கப்புறமா. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கிற அந்த பிஸ்கெட் பேஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து ஃபுல்லாக போட்டுட்டு ஒரு ஸ்பூன் இல்லைன்னா டம்ளருடைய கீழே இருக்கும் இல்லையா பேஸு, அதை வச்சு ஃபுல்லாக ஈவனாக லெவல் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சில் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் வந்து ஃபுல்லாக ஈவனாக பண்ணிக்கலாம். ஸோ இது ஈவனாக பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அது ரெடியானதுக்கப்புறம் பார்க்குறக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ண வச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் ஜெலட்டின் எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு கால் கப்பு நல்ல கூலான தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. இப்போ நம்ம ஃபில்லிங்கில் ஆட் பண்ணுறதுக்காக ஒரு ஸ்ட்ராபெரி மிக்ஸ் ரெடி பண்ண போகிறோம். இதில் வந்து நான் 1 கப் ஸ்ட்ராபெரி நல்லா சாப் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். அதில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே வரணும். இந்த சர்க்கரை எல்லாமே வந்து நல்லா மெல்ட் ஆகி நல்லா ஜூஸியாக உங்களுக்கு வரும். ஸ்ட்ராபெரியும் அதே மாதிரி நல்லா வேகணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா சர்க்கரையெல்லாம் மெல்ட் ஆகி நல்லா ஜூஸியாக வந்துருச்சு. அந்த ஸ்ட்ராபெரியில் இருக்கிற அந்த ஜூஸ் எல்லாம் வெளியே வந்து கொஞ்சம் வெந்திருக்கு. இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ ஃபுல்லாக ரெடி ஆயாச்சு. இது வந்து நல்லா சூடாகட்டும். இப்போ நம்ம ஜெலட்டின் வந்து டபுள் பாயில் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு பேனில் கொஞ்சம் சுடுதண்ணி வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு தட்டு இல்லைன்னா இந்த மாதிரி பாத்திரம் வச்சு அதுக்கு மேலே நீங்கள் ஜெலட்டின் வச்சு மெல்ட் பண்ணலாம். இல்லைன்னா டைரெக்டாகவே வந்து அந்த சுடுதண்ணியில் அந்த பாத்திரத்தை இறக்கி வச்சுட்டு நீங்கள் ஜெலட்டின் மெல்ட் பண்ணலாம். எப்படி வேணால் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கிளியராக வரணும். இப்போ ஒரு பவுலில் நம்ம க்ரீம் சீஸ் எடுத்துக்கலாம். நான் வந்து 200 கிராம் க்ரீம் சீஸ் எடுத்துருக்கிறேன். இது வந்து கடையில் வாங்கின க்ரீம் சீஸ், நீங்கள் ஹோம்மேட் க்ரீம் சீஸ் இருந்தாலும் அதை சேர்த்துக்கலாம். ஸோ இதை வந்து ஒரு பீட்டர் வச்சு இல்லைன்னா ஒரு பிஸ்க் வச்சு லைட்டாக இந்த மாதிரி பீட் பண்ணணும். இது எதுக்கு பீட் பண்ணுறோன்னா அது க்ரீமியாக வர்றதுக்காக பீட் பண்ணுறோம். ரொம்ப நேரம் ஸ்டிஃபாக அந்த மாதிரியெல்லாம் வர வேணாம், ஜஸ்ட் ஒன்று மிக்ஸ் ஆகி அந்த க்ரீமியாக வந்தால் போதும். இந்த மாதிரி இப்போது இதில் வந்து ஒரு 1/2 கப் விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கிறேன். இதையும் வந்து இந்த க்ரீம் சீஸ் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட் பீட் பண்ணால் போதும். இப்போ இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக வந்ததுக்கப்புறமா நம்ம பீட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ இன்னொரு பவுலில் ஒரு 1/2 கப் விப்பிங் க்ரீம் எடுத்து அதை வந்து நல்லா சாஃப்ட் பீக்ஸ் வர்ற வரைக்கும் பீட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஸ்டிஃபாக வேணாம், நம்ம கேக்குக்கு போடும்போது நான் ஸ்டிஃப் பீக்ஸ் வேணும். இது புட்டிங்குங்கிறனால அதாவது சீஸ் கேக்குங்கிறனால இந்த மாதிரி சாஃப்ட் பீக்ஸ் வந்தால் போதும். இப்போ இதில் வந்து நம்ம ரெடி பண்ணியிருந்தேன் அந்த க்ரீம் சீஸ் மிக்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணலாம், இல்லைன்னா பீட்டரில் வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணால் போதும்.
நம்ம ரெடி பண்ணியிருந்த அந்த ஸ்ட்ராபெரி வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா மிக்சியில் நல்லா இந்த மாதிரி பியூரி ஆக்கிக்கணும். ஸோ இதில் இருந்து ஒரு ஹாஃப் வந்து நம்ம இந்த மிக்சரில் ஆட் பண்ண போகிறோம், பாக்கி வந்து நம்ம மேலே டாப்பிங்காக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த ஜெலட்டின் இருக்கு இல்லையா, அதிலிருந்து ஒரு ஹாஃப் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இன்னொரு ஹாஃப் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஸ்ட்ராபெரி மிக்சர் இருக்கு இல்லையா, அது மேலே டாப்பிங்காக போடுறதுக்கு வேண்டி எடுத்து வச்சுருக்குறோம். ஸோ அதில் வந்து பாக்கி இருக்கிற ஜெலட்டின் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி அதை வந்து ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பீட்ரூட் இல்லாட்டியும் பரவாயில்ல, நீங்கள் வந்து ஒரு விஸ்க் இல்லைனா ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணால் போதும், ரொம்ப நேரம் பீட் பண்ண வேணாம். இப்போ நமக்கு ஸ்ட்ராபெரி ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ண அந்த பிஸ்கட் பேஸ் இருக்கு இல்லையா, ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து வெளியே எடுத்துடலாம். இதில் வந்து நம்ம ரெடி பண்ணியிருந்த அந்த க்ரீம் சீஸ் மிக்சர் இருக்கு இல்லையா, அது வந்து ஃபுல்லாக இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்பேச்சில் வச்சு அந்த இந்த லேயர் வந்து ஈவன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ ஈவன் பண்ணியாச்சு. இதில் வந்து நம்ம ஜெலட்டின் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த அந்த ஸ்ட்ராபெரி மிக்சர் இருக்கு இல்லையா, அதை வந்து இதில் ஃபுல்லாகவுமே ஊற்றிட்டு இந்த மாதிரி ஈவன் பண்ணிடுங்க. ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இது வந்து ஒரு மினிமம் 4 hours ஆகுது ஃப்ரிட்ஜில் இருக்கணும், இல்லைன்னா ஓவர் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இப்போ நான் வந்து ஒரு ஃபுல் நைட் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கிறேன். நீங்கள் ரொம்ப நேரம் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது தான் வந்து அது நல்லா உங்களுக்கு க்ளீனான அந்த ஃபினிஷ் கிடைக்கும். ஸோ ஒரு மினிமம் ஒரு 4 hours நீங்கள் வைக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து க்ளீனாக வரும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஸ்ப்ரிங் ஃபார்ம் இதை எடுத்துட்டோம். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 layers க்ளீனாக தெரியுது. நீங்கள் இந்த ஸ்ட்ராபெரிக்கு பதிலாக மேங்கோ ஆட் பண்ணலாம், ப்ளூபெரிஸ் ஆட் பண்ணலாம், வேறு எந்த ஃப்ரூட் வேணால் ஆட் பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா சில்லாக சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஸ்ப்ரிங் ஃபார்ம் பேன் இல்லைன்னா நார்மல் புட்டிங் டிஷ்ஷில் கூட நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சமாக லைட்டாக பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு இதே சேம் மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் செட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்டாக பீசஸ் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் நீங்கள் என் சேனல் பார்க்குறதா இருந்தால் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye!